Hello friends, welcome back to our channel Banana Leaf. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அவல் பரோட்டா. இத நம்ம வந்து அவல் ரொட்டினு சொல்லலாம். நான் இன்னைக்கு இத சிகப்பு அவல் வச்சு தான் செய்து காமிக்க போறேன். நீங்க இதே மாதிரி வெள்ளவல் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் இங்க 1 கப் அளவு சிகப்பு அவல வந்து தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போறேன். ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இங்க அதே மாதிரி நான் ஒரு 4 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இதனோட தோல் நீக்கிட்டு இதை நம்ம அந்த அவல் கூட சேர்த்து போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தண்ணியில இருந்து இந்த அவலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க அந்த தண்ணி வந்து ஃபுல்லா ஃபில்டர் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம இது பைண்டிங்காக நம்ம கோதுமை மாவு சேர்த்துவோம். பாத்தீங்கன்னா நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே அந்த உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுட்டு இதுல சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இதை நல்லா ஒன்றா சேர்ந்து பைண்ட் ஆகும் கரெக்டாக. இது கூடவே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அந்த அளவை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் போல் கருவேப்பிலை இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துறேன். கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தேவையான வரமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாவு பதத்துக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா இந்தளவு மாவு, நம்ம சப்பாத்தி எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவா இதை பிணைஞ்சு எடுத்துட்டேன். எடுத்துட்டு ஒரு குட்டி உருண்டை எடுத்துட்டு இதை நம்ம பரோட்டா மாதிரி இதை நம்ம உருட்டிக்கலாம். தேய்க்கிறப்ப கொஞ்சமா மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பிரிஞ்சு போகும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு பொறுமையா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம தோசை டவால நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் இது. அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்லையும் காம்ப்ரமைஸ் இருக்காது, நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஆனால் இதை தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக எடுங்க, இல்லைன்னா பிரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த ரொட்டி எல்லாம். இதுக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. நீங்கள் தயிர் மட்டும் இதை கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் ஹெல்த்தியான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சிகப்பு அவல் ரொட்டி இங்கே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு புது ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். பார்க்கவே எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய் பாய்.